அனைவருக்கும் வணக்கம். பார்த்திங்கன்னா வரப்போகிறத்துல கொம்பு நட்டு கவரு கோணி இதெல்லாம் சுற்றி நட்டு வச்சுருக்கோம். இது எதுக்குன்னு பார்த்திங்கன்னா பன்றிக்காக. நைட்டில் பன்றி வந்ததுன்னா இதை பார்த்துட்டு ஆள் இருக்க மாதிரி இருக்கும், வராதுன்னு சொன்னாங்க. அதுக்காக சுற்றி நட்டு வச்சுருக்கோம். பன்றி பார்த்திங்கன்னா இந்த கரும்புலேருந்து அந்த கரும்பு, அந்த கரும்புலேருந்து இந்த கரும்பு இப்படியே நடந்துக்கிட்டே இருக்குது. பார்த்திங்கன்னா வெள்ளைப்பொன்னி விறகாலாக விரைச்சிருக்கோம். விரைச்சி 10 நாள் ஆகுது. பார்த்திங்கன்னா எவ்வளோ பன்றி பாருங்கள், கும்பலாக போயிருக்கு இறங்கி. இந்தியாவை சுற்றி 3 பக்கமும் கடல் இருக்க மாதிரி எங்கள் கழனியை சுற்றி 3 பக்கமும் கரும்பு வயல் தான் இருக்குது. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா ஏரி, சொல்லவே தேவையில்ல. பன்றி 4 பக்கமும் பன்றி வர்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. இது பார்த்திங்கன்னா தூய மல்லி நாட்டு ரகம், வரைச்சி 60 நாள் ஆகுது. பன்றி ஒரு கழனியில் மட்டும் இறங்கலை, இருக்கிற 4 கழனிலையும் எல்லா கழனிலையுமே இறங்கி கழனியில் இறங்கி சுற்றிருக்கு. அதான் வரப்பு தான் இருக்குல்ல, வரப்புலாம் போகலாம் வரலாம், யார் கேட்க போகிறாங்க. ஆனால் இந்த மாதிரி நிலத்தில் இறங்கி நடந்து பயிரெல்லாம் நசுக்கிட்டு இருக்கு. இன்னும் ஒரு வாரத்தில் சுற்றி இருக்க கரும்பு எல்லாமே வெட்டிடுவாங்க, அதுக்கப்புறம் நமக்கு பிரச்சனை இருக்காது. இது பார்த்திங்கன்னா கருவட்டுவாள் குருவி. இது வந்து ஒரு நாளைக்கு 30 பூச்சிலேருந்து 40 பூச்சி பிடிச்சி சாப்பிடுமா. இது இருக்கிறதுனால நெல் வயலில் அவ்வளோ அந்த பூச்சி தாக்குதல் இல்லை. இது வரைக்கும் எந்த பூச்சி மருந்தும் நெல் வயலுக்கு அடிக்கலை. அதை சுற்றி உள்ளே பார்த்திங்கன்னா எட்டுக்கால் பூச்சி வலை ஃபுல்லாக, எங்கே பார்த்தாலும் எட்டுக்கால் பூச்சி தான் இருக்குது. அதில் மாட்டுற பூச்சியும் அது சாப்பிட்டுட்ருக்கு. இது வரைக்கும் எந்த பூச்சி மருந்துமே அடிக்காமல் இயற்கையாக வளர்த்துட்ருக்கோம். Thanks for watching.